ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்றைக்கி டேஸ்டான ஒரு ஆட்டோட மூளை ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஆட்டோட மூளை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. இதுக்கு மேலே இருக்க நரம்பையெல்லாம் எடுத்துட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு வாணலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சோம்பு கொஞ்சமே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். பொடியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அதையும் போட்டு கலரி விடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமானா அதிகமாக போட்டுக்கோங்க. எனக்கு குழந்தைங்கிறதுனால, குழந்தைக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதையும் நல்லா போட்டு கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க ஆட்டோட மூளையை அதையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இந்த மூளையை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒருவேளை அந்த மூளை கட் பண்ணி சேரும்போது அப்படியே பிரிஞ்சு கரைஞ்சி வந்துடும். அதுக்காக நான் முழுசாகவே போட்டிருக்கேன். உங்கள் இஷ்டத்துக்கு வேணும்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சு மூடி நல்லா கொதிக்க வேக வைக்கலாம். பாருங்கள், மூளை நல்லா தண்ணியெல்லாம் சுண்டு நல்லா கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்டாக தான் ஆட்டு மூளை ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், டேஸ்டான ஆட்டு மூளை வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க.